மனோஜ் முதலாளி ஆனதுக்கப்புறம் ஓவர் அட்டகாசம் பண்றாரு நினைக்கிறவங்க வீடியோ கிளிக் பண்ணுங்க. ஸ்ருதியோடமா இப்ப மனோஜோட கடையில 1 லட்சம் ரூபாய்க்கு ஏசி வாங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பணக்கார சம்பந்தி என் பையனோட கடையில முதல் கஸ்டமரா இருக்காங்க. இதுக்கப்புறம் வியாபாரம் சொல்லவே தேவையில்ல, அமோகமா நடக்கும் அப்படி மாதிரி விஜய் பார்த்தனா அந்த பெருமையை நாள் முழுக்க பீத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல இப்ப பழையவங்கலாம் பார்த்துட்டு நீங்க சரியா வேலை செய்ய மாட்டீங்க, ஓடியாரி, உங்களால எதுவுமே பண்ண முடியாது, உங்களை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டேன் அப்படி மாதிரி மனோஜ் சொல்லிக்கிருக்காரு. புதுசான யங்ஸ்டரா வேலைக்கு எடுத்திருக்கேன் அப்படி மாதிரி ஒரு தலக்கணத்தோட சொல்லிக்கிருக்காரு. வியாபாரமே பார்த்தனா கடையில அந்த அளவுக்கு ஒண்ணு போகல, அதுக்குள்ள இந்த ஆட்டம். அவங்களும் பாத்தீங்கன்னா என்ன பையன் ரொம்பவே பண்ணிக்கிட்டு இருக்கா, நம்ம பெசன போராட்டம் பண்ணலாமா அப்படிமா சொல்லுவோம், அதெல்லாம் விடுப்பா. ஆடுன எல்லாமே பாத்தனா 6 மாசத்துல அடங்கி போயிருவான், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே பாத்தனா இப்ப விஜயா என் மயம் பாத்தனா செம்மையா வேலை செஞ்சு உழைச்சு களைச்சு போயிட்டான் அப்படி சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்டு இருக்காங்க. அப்பா நானும் தான் பாத்தனா 10 வருஷமா கார் ஓட்டிக்கிருக்கேன், ஏன் இந்த ரவி கூட 2 வருஷம் வேலை பாத்துக்கிருக்கான், அம்மா எங்களை ரெண்டு பேருக்கு பாத்தனா கரிசன எல்லாம் கட்டவே இல்ல அப்படிமா சொல்லுவோம், நீயும் மனோஜ் ஒண்ணு கிடையாது அப்படிங்க மாதிரி விஜய் பாத்தனா பிரிச்சு பேசுறாங்க. மறுநாள் காலையில வர 10 மணி வரைக்கும் மனோஜ் தூங்குறாரு. இதை பார்த்து அண்ணாமலை கிண்டல் பண்றாரு.